வற்றாத மழலை தீபுக்கு சொந்தக்காரர், ஜனநாயக தன்மையோடு தமிழ் இலக்கிய துறையை தலைமையேற்று நடத்தி வருபவர், மாணவர்களின் ஆக சிறந்த நண்பருமான தமிழ் இலக்கிய துறையின் தலைவர் பேராசிரியர் கு பழனி ஐயா அவர்களை முறையான தலைமையுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த பெருந்தொற்று காலத்தில் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி இரா சங்கீதா முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குறிப்பிட்டது போல சென்ற ஆண்டு சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை அறக்கட்டளை பொழிவுகளையும் கருத்தரங்களையும் நடத்த இயலாத சூழல் ஏற்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி திட்டமிட்டு அறக்கட்டளை பொழிவுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நமக்கு இந்த பெருந்தொற்று அதிகமாகி மாணவர்களுக்கு விடுப்பு அளிக்கின்ற அளவிற்கு சென்றுள்ளது. என்றாலும் கூட இந்த ஆண்டு விட்டுவிடக்கூடாது என்கின்ற நோக்கில் இணைய வழியாகவே நடத்திவிடலாம் என்று முடிவு செய்து இன்று அதற்கான நிகழ்வு தொடங்குகிறது. சென்ற ஆண்டுக்கு முன் நேரடியாக அறக்கட்டளை பொழிவுகளை நடத்துகின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது பம்மல் சம்பந்தனார் அறக்கட்டளையிலிருந்து நாங்கள் தொடங்கினோம். இந்த ஆண்டு தொல்காப்பிய அறக்கட்டளை பொழிவை தொடங்கி நடத்தலாம் என்று முடிவு செய்தோம். எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையான காரணம் இருக்கத்தானே செய்கிறது. தொல்காப்பியர் அறக்கட்டளை நம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் PMR கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருந்து செயலாற்றி கொண்டு வந்திருக்கக்கூடிய பி முத்துவேல் ராஜ் அவர்களால் 2001ஆம் ஆண்டு நம் துறையில் தமிழ் இலக்கியத்துறையில் நிறுவப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் நோக்கம் என்னவென்றால் தொல்காப்பியம் உள்ளிட்ட பழந்தமிழ் நூல்கள் குறித்த ஆய்வுகள் தொடர்பான ஆய்வுகளை நிகழ்த்தி மாணவர்கள் பயன்கொள்ளும் வகையில் அமைய வேண்டும் என்பது. தொடர்ச்சியாக 2001 தொடக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அறிஞர்கள் தொல்காப்பியம் குறித்தும் நம்முடைய பழந்தமிழ் நூல்கள் குறித்தும் ஏராளமான ஆய்வுரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளைக்கு இணைந்திருக்கக்கூடிய இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், நம்முடைய மாணவ நண்பர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பான நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ இடர்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் செயல்படுவது என்பது நம்முடைய கடமை. எந்த இடர்பாடுகளையும் தாண்டி ஒரு அடி முன்னே எடுத்து வைப்பது என்பது இயக்கத்திற்கான ஒன்று. சொல்லுவார்கள், உலகத்தின் மிகச்சிறந்த சொல் செயல் என்று. அந்த செயல்படுதல் என்கின்ற ஒன்றுதான் நம்மை எப்போதுமே உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் 100க்கும் மேற்பட்ட விழுக்காடு ஒரு ஒரு ஆசை உள்ளவன் நான். வரவேற்புரை ஆற்ற இருந்த நம்முடைய பேராசிரியர் முனைவர் ஏகாம்பரம் அவர்கள் அலுவல் காரணமாக வெளியில் சென்றதால் அவரால் வரவேற்புரை நிகழ்த்த முடியவில்லை. பிற்பகல் வந்து நம்மோடு இணைந்து கொள்வார். இந்த அறக்கட்டளை பொழிவை யாரை
கொண்டு தொடங்குவது என்று யோசித்த பொழுதுதான் இலக்கணத்தில் இலக்கண உரை மரபுகளில் பழந்தமிழ் இலக்கிய மரபுகளில் சுவடிகளில் ஆழங்கால் பட்ட நம்முடைய தமிழ் இலக்கியத்துறையினுடைய வளர்ப்பு முனைவர் ஆ. சதீஷ் அவர்கள் பொருத்தமாக இருப்பார் என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஆ. சதீஷ் பற்றி உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். தான் எடுத்துக்கொள்கின்ற ஆய்வு பொறுமையை மிக நேர்த்தியாக நுண்மையாக நுண்ணறிவோடு அதை அணுகி பார்க்கின்ற ஒரு ஆய்வு திறம் கொண்ட ஒரு பேராசிரியர். அவர் இணை பேராசிரியராக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியல் குலத்தில் சிறக்க பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆய்வு நூல்கள் பல நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றன. அத்தகையவர் இந்த உரையை நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டபொழுது அவருக்கு தமிழ் இலக்கியத்துறையின் மீது மாறா பற்று எப்போதுமே உண்டு. ஏனென்றால் இது அவருடைய தாய் வீடு. அந்த அன்போடு தொல்காப்பியத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோடு அவர் உடனடியாக நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டார். முனைவர் ஆ. சதீஷ் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் வரவேற்புகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்று ஆற்ற இருக்கக்கூடிய பொருண்மை தொல்காப்பியமும் பிற்கால இலக்கண மரபுகளும் என்பது. தொல்காப்பியம் குறிப்பாக நம்முடைய தமிழ் உலக மொழிகளிலேயே செம்மாந்து நிற்கக்கூடிய இலக்கண மரபுகளையும் இலக்கிய மரபுகளையும் கொண்டது. இது நாம் மட்டும் பெருமைப்பட்டுக் கொள்வதற்காக நான் சொல்லவில்லை நண்பர்களே. உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தொல்காப்பியம். நம்முடைய மேனாள் துணைவேந்தர் நம்முடைய தமிழ் இலக்கியத்துறையின் தலைவர் பேராசிரியர் பொற்கோ ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், ஈராயிரத்தி 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அவர் குறிப்பிடுவார்கள். அதற்கான அகத்தரவுகளையும் புறத்தரவுகளையும் அவர் பல இடங்களில் சுற்றி சென்றிருக்கிறார்கள். அப்போ அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு மொழி, அவ்வளவு செழுமை வாய்ந்த ஒரு மொழி இலக்கணத்தோடு, அதுவும் குறிப்பாக தொல்காப்பியம் என்கின்ற இலக்கண மரபு என்பது, இலக்கணம் என்பது ஒரு மிக மனித மொழியினுடைய மனித வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான பண்புகளையும் உள்ளடக்கிய ஒன்று. இது உலகத்தின் எந்த மொழிக்கும் வாய்க்காத ஒரு இலக்கணம் என்று உலக அறிஞர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு இலக்கண மரபுக்கு சொந்தக்காரர்கள் நாம். தொல்காப்பியத்திற்கு பின்னால் அவரை அடியொற்றியும் அவரிலிருந்து விலகியும் கூட ஏராளமான இலக்கண நூல்கள் உருவாகியிருக்கின்றன, இலக்கண மரபுகள் உருவாகியிருக்கின்றன. அவற்றையெல்லாம் தான் நம்முடைய இப்போது நம்முடைய பேராசிரியர் ஆ. சதீஷ் அவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய இந்த உரையை மாணவ நண்பர்கள் உற்று கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய பார்வையில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் தொல்காப்பியம் குறித்தும் தொல்காப்பிய உரை மரபுகள் குறித்தும் அதற்கு பின்னால் வந்த இலக்கண மரபுகள் குறித்தும் ஏராளமான ஆய்வுரைகளையும் நூல்களையும் படைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய பார்வையும் வேறுபட்டதாக இருக்கும். அந்த வேற்றுமைகளை ஆரோக்கியமான நம்முடைய மொழிக்கு வளமான ஒன்றாக நாம் எடுத்துக்கொண்டு அதை உள்வாங்கிக் கொண்டு அதன்படி செயலாற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது, குறிப்பாக மாணவ நண்பர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும். இந்த உரை மிகச்சிறந்த உரையாக நம்முடைய சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையினுடைய
அறக்கட்டளை பொழிவினுடைய விழாவில் இன்று தொடங்குகின்ற இந்த அறக்கட்டளை பொழிவுகள் வரும் பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்கும் நம் துறையில் நடைபெற இருக்கிறது, பொழிவுகள் இருக்கின்றன. அதனால் ஒவ்வொரு பொழிவும் ஒரு வகையில் வேறுபட்டதான ஒரு பார்வையை கொண்டதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, ஆய்வாளர்களே, பெரியோர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இந்த இணைப்பின் வழியாக நாம் இணைந்திருக்கிறோமே என்றாலும் கூட நாம் நெருக்கமாகவே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய செல்வி இரா சங்கீதா அவர்களை அவர்களுக்கும் நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய துறையினுடைய விருந்துநிலை விரிவுரையாளர் முனைவர் தா விஜயராஜ் விஜய் அமிர்தராஜ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த உரையை நிகழ்த்துமாறு முறையாக அவரை அறிமுகப்படுத்துவார்கள், முறையாக அவரை உரையாற்ற அழைப்பார்கள். இரா சங்கீதா அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு தலைமையுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக நம்முடைய மேடா தலைவர் அரசு அவர்கள் உருவாக்கிய மாணவர் பரம்பரையில் ஒரு முக்கிய ஆளுமையாக திகழ்பவர். இவர் கண்காணிப்பில் 1500 முதல் 2000 சுவடியில் வரை பாதுகாப்பில் உள்ளது. அதையெல்லாம் பதிப்புக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருபவர். பண்டசிரபம் தண்டமாமி சுவாமிகள் மூலம் அவருடைய நூல்களை பதிப்பித்துள்ளார். இலக்கணம் சார்ந்த ஆய்வில் பயணப்பட்டவர். தன்னிடம் வரும் ஆய்வு மாணவர்களை வழிநடத்தி சிறந்த முறையில் ஆய்வினை முடிக்க செய்பவர். இத்தகைய சிறப்புக்குரியவர் நம் இலக்கியத்துறையில் மேலாள் மாணவர் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிலையில் இந்த முதலாவது அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை தந்து உரையாற்றுவது என்பது பெரும் மகிழ்ச்சியே. தற்போது ஐயா அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியல் புலத்தில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஆர் சதீஷ் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தின் மிகச்சிறந்த ஆய்வாளரும் நாடக ஆளுமையுமாகிய நம்முடைய முன்னோடி பேராசிரியர் பழனி அவர்களுக்கும், சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பிற பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் செல்வி சங்கீதா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கின்ற பேராசிரிய நண்பர்கள், ஆய்வாளர்கள், மாணவ கண்மணிகள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையின் மிகச்சிறந்த செயல்பாடுகளில் ஒன்றாக நாம் கருதுவது அந்த துறையினுடைய பாடத்திட்டமும் அதன் ஊடாக உருப்பெறுகின்ற கல்வி மரபும். ஒரு கல்வி மரபை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்றால், பாடத்திட்டங்களில் இருந்து ஒரு ஒரு பணுகளை மனனம் செய்கின்ற தன்மையை மீறி அதையும் தாண்டி ஒரு சமூக சூழலோடு பாடங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உருவாக்க முடியும் என்பதை உண்மையிலேயே நிரூபித்த துறை வந்து தமிழ் இலக்கியத்துறை. அதற்காக தமிழ் இலக்கியத்துறைக்கு நான் என்றும் நன்றி கடப்பட்டுள்ளவன். அந்த அடிப்படையில் குறிப்பாக ஒரு தமிழ் இலக்கியத்தை ஒரு மரபான கல்லூரியில் பயின்று ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறைக்குள் நுழையும் பொழுது என்னுடைய பரிமாணம் என்பது ஒரு இலக்கணத்தை, இலக்கியத்தை மற்றும் பண்பாடு மரபுகளை புரிந்து கொள்வதற்கான பல்வேறு வாசல்களை திறந்ததை அந்த அடிப்படையில் தான் இன்று உங்களோடு உரையாடுவதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகை தந்திருக்கிறேன். இந்த உரையாடலில் குறிப்பாக
இந்த பல்கலைக்கழக வளாகத்தின் ஊடாக கிளந்த ஒரு பார்வை தெளிவு அல்லது பார்வையினுடைய விசாலம் என்பது அந்த விசாலத்தின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்ட, குறிப்பாக இலக்கண மரபை நான் புரிந்து கொண்ட அடிப்படையில் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையிலும், மாணவர்களுக்கு தொல்காப்பியத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியன் என்ற அடிப்படையிலையும் எனக்குள் உருவாகின்ற சில கேள்விகளையும், அது தமிழ் இலக்கண மரபில் எத்தகைய ஊடாட்டத்தினை நிகழ்த்தியிருக்கிறது, குறிப்பாக தொல்காப்பியம் என்ற பணுகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அந்த புரிந்து கொள்வதலை இந்த சமூகம் எவ்வாறு எதிர்கொண்டது என்பது குறித்தான ஒரு உரையாடலை உங்களோடு நிகழ்த்த நான் விரும்புகிறேன். குறிப்பாக நான் இந்த உரையாடலை முதல் பகுதியாக இந்த தொல்காப்பியத்தினுடைய உருவாக்க மரபு குறித்தும், அந்த தொல்காப்பியத்தினுடைய உருவாக்க மரபை பின்னால் வந்தவர்கள், குறிப்பாக உரையாசிரியர்கள், பிற்கால இலக்கண ஆசிரியர்கள் எவ்வாறு தொல்காப்பியத்தை உள்வாங்கி செயல்பட்டார்கள் என்பதையும், இந்த உள்வாங்குதலின் ஊடாக புதியதாக உருவாகி வந்த சமூக மரபுகளில் இலக்கணம் என்கின்ற தன்மையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன, அந்த நிகழ்வதற்கான சமூக பொருளாதார அடிப்படை காரணிகள் அல்லது பன்மொழி புலமையின் உருவான தன்மைகள், இவைகள் எவ்வாறு ஒரு இலக்கண மரபை கட்டமைக்க உதவுகின்றன என்பது குறித்தான ஒரு உரையாடலையும் நான் இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக பேராசிரியர் தனிநாயகம் அடிகளார் அவர்கள் இந்த தொல்காப்பியத்தினுடைய உருவாக்க மரபு குறித்து மிக தீவிரமாக சிந்தித்த ஒரு மிக பெரும் ஆய்வாளர். தனிநாயக அடிகளார் அவர்கள் ஒரே ஒரு தொல்காப்பியம் குறித்த ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், த இயர்லியஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் த தொல்காப்பியம் என்று, இயர்லியஸ்ட் ரெக்கார்ட். இந்த கட்டுரை சமீபத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த கட்டுரையில் இருந்த மிக அடிப்படையான ஒரு தன்மை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சமூகத்தில் ஒரு பழம் பண்பாட்டினுடைய மிக பெரும் ஆவணமாக தொல்காப்பியம் எந்தெந்த தன்மைகளில் விளங்குகிறது என்றும், அது படிநிலை வளர்ச்சியாக எவ்வாறு உருவானது என்பது குறித்தும் அதில் அவர் விவாதிக்கின்றார். குறிப்பாக பேராசிரியர் தனிநாயக அடிகளார் அவர்களின் பண்டை தமிழ் சமூகத்தில் கல்வி குறித்து நிகழ்த்திய அவருடைய முனைவர்பட்ட ஆய்வேட்டிலும், தொல்காப்பியத்தை சங்க இலக்கியங்களோடு எவ்வாறு பொருத்தி ஆய்வது, எந்த இடத்தில் தொல்காப்பியம் உருவாகி இருக்கும் என்பது குறித்தும் அவர் சிந்தித்திருக்கிறார். சங்க இலக்கியத்தினுடைய உருவாக்க மரபுகள் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சங்க இலக்கியங்கள் பல்வேறு மரபுகளிலிருந்து உருவாகி வளர்ந்தவை. அவை வாய்மொழி மரபிலிருந்து உருவானவை, பாணர் மரபிலிருந்து உருவானவை. இந்த வாய்மொழி மரபு பாணர் மரபிலிருந்து உருவானதை பின்னால் ஒரு புலவர் மரபிற்கு அவை உள்வாங்கப்படுகிறது. இந்த பாணர் மரபினுடைய ஆவணங்களை, பாணர் மரபினுடைய எழுத்தாக்கங்களை புலவர் மரபு தானே உள்வாங்கிக் கொண்டு தங்களை பாணர்களாக பாவித்து கொண்டு புலவர்கள் உருவாக்கிய ஒரு மரபு. இறுதியாக தத்துவ ஞானிகளும் சான்றோர்களும் என்று சொல்லப்படுகின்ற சமயவாதிகளும் தத்துவ ஞானிகளும் உருவாகின்ற ஒரு மூன்றாவது படிநிலை காலகட்டம் ஒன்று உருவாகிறது. இந்த மூன்று காலகட்டங்களுடைய வெவ்வேறு வெளிப்பாடுகள் இந்த சங்க இலக்கியத்தினுடைய பணுகளில் நமக்கு தெரிகின்றன. ஆக சங்க இலக்கியத்தினுடைய உருவாக்கத்தினுடைய பின்புலத்தில் ஒரு வாய்மொழி மரபு, குறிப்பாக பேராசிரியர் தனிநாயக மடிகள் சொல்லுவது ஒரு சாமனிஷ மரபு என்பது, ஒரு சைபீரிய பழங்குடி மரபினுடைய இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பூசாரகத்தன்மை வாய்ந்த ஒரு மரபு, அது எல்லா பழம் பண்பாடுகளிலும் இருக்கிறது. அது போன்ற ஒரு சாமானிஷ தன்மை கொண்ட ஒரு பழம் பண்பாட்டு மரபிலிருந்தும், அதற்கு அடுத்த நிலையிலான ஒரு வாய்மொழி மரபிலிருந்தும், அதாவது ஒரு இனக்குழு சமூகத்தினுடைய மரபிலிருந்தும், அந்த இனக்குழு சமூகத்தினுடைய வளர்ச்சியிலிருந்து அந்த வாய்மொழி மரபிலிருந்து ஒரு பாணர் மரபு கலை குழுக்களாக மாறுகின்ற ஒரு தன்மையிலிருந்தும், அந்த கலைக்குழுக்களாக மாறி வெவ்வேறு இடங்களில் வாய்மொழி மரபுகளாக, நிகழ்த்து மரபுகளாக, கலை மரபுகளாக பாடப்பட்ட இந்த பாடல்களை பின்னால் புலவர் மரபு உள்வாங்கி சங்க இலக்கியங்களை உருவாக்குகின்ற தன்மைக்குள் செல்லுகின்ற ஒரு படிநிலை வளர்ச்சியில், இந்த வளர்ச்சி நிலைக்குள் சங்க கவிதைகளில் ஏராளமான பாடு முறைமையில், கவிதை உருவாக்க உத்தியில், கவிதையினுடைய செய்முறையில் பல பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை ஆய்வாளர்கள் தொடர்ந்து எடுத்து காட்டுகிறார்கள். குறிப்பாக
ஒரு பாடல் மரபினுடைய கூறு முறைமை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, இந்த வளர்ச்சி அடைந்ததுக்குள் எவ்வாறு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை கவிதைக்குள் கொண்டு வருகிறார்கள், அதாவது செய்நேர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இப்ப குறுந்தொகையில் உள்ள ஒரு யாயும் யாயும் யாராகிறோ என்ற பாடலுக்கும் கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டுக்குமான இந்த இடைவெளியை, இந்த இடைவெளிக்குள் கவிதை உருவாக்கத்தினுடைய செய் நுட்பங்கள் எவ்வாறு உருவாகின, அந்த உருவாக்க மரபுக்குள் இந்த படிநிலை வளர்ச்சிகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பதை எல்லாம் விரிவான ஆய்வுகளுக்குள் நாம் சென்று இப்போது விரிவான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பேராசிரியர் தனிநாயகரும் இது குறித்த மிக விரிவான ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த ஆய்வுகளில் இந்த கவிதை ஆக்க உத்தி முறைகளில் மிக பெரும் தன்மைகள், அதாவது ஆசிரியர்கள் என்ற நிலைக்குள் வந்த கல்வியாளர்கள் அவர்கள் புலவர்களாக மாறுகின்ற ஒரு காலகட்டத்தில், கவிதையினுடைய செய் நேர்த்தி முழுமையடைந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தொல்காப்பியம் என்கின்ற பணுவல் உருவாகி இருக்க வேண்டும். சங்க இலக்கியங்கள் முழுவதும் தொகுக்கப்பட்ட காலம் அல்லாது, சங்க இலக்கியங்கள் உருவாகி கொண்டிருந்த காலம். சங்க இலக்கியங்கள் உருவாகி கொண்டிருந்த காலத்தில் கவிதையினுடைய செய் நேர்த்தி மற்றும் தொழில்நுட்பங்கள் முழுமையடைகின்ற ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக புலவர் காலகட்டத்தினுடைய பாணர் மரபிலிருந்து புலவர் மரபிற்கு மாறிய புலவர் காலகட்டத்தினுடைய உருவாக்கத்தில் அதே ஒரு ஒரு செய் நேர்த்தி கொண்ட கவிதையில் இருந்த காலகட்டத்தில் தொல்காப்பியம் என்கின்ற இந்த நூல் உருவாகியிருக்கக்கூடும். ஏனென்றால் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற இலக்கியவியல், அவர் குறிப்பிடுகின்ற நிலவியல், அவர் குறிப்பிடுகின்ற மெய்ப்பாட்டியல் போன்ற உடல் மெய்ப்பாட்டியல் போன்ற ஒரு அதை வடமொழியில் ரசக்கோட்பாடு என்று சொல்லப்படுகின்ற பாவனைகள், கவிதையினுடைய மொழிதல் திறன், குறிப்பாக உள்ளுரை இறைச்சி ஆகிய கவிதையினுடைய மொழிதல் திறன் சார்ந்த உத்திகள், இவைகள் எல்லாம் ஒரு வளர்ச்சியடைந்த கவிதை ஆக்கத்தினுடைய தன்மைகளை உள்வாங்கி எழுதப்பட்ட நூல் என்பதை அவைகள் தெளிவுபடுத்துகின்றன. ஆக தொல்காப்பியம் என்கின்ற இந்த இலக்கண நூல் ஒரு சமூகத்தினுடைய கவிதை மரபினுடைய செய்நேர்த்திகள் முழுமைகடைந்த ஒரு காலகட்டத்தினுடைய தன்மையில் உருவாகின, அதனுடைய ஒரு பரிந்துரையாகத்தான் அவர் கலித்தொகை கலி பாடலையும் பரிபாடலையும் அகம்பாடுவதற்கு சிறந்ததாக கருதுகிறார். அதிலே தான் பாட வேண்டும் என்று அவர் குறிப்பிடவில்லை. மிகச் சிறந்த ஒரு சஜஷன், அதாவது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு பரிந்துரையை அவர் வழங்குகிறார். கலியும் பரிபாடலும் அகம்பாடுவதற்கு ஒரு சிறந்த அமைப்பு கொண்டவை. ஏனென்றால் இந்த கலியும் பரிபாடலும் பல்வேறு உறுப்புகளை கொண்டவை. அவற்றுள் தரவு, தாழிசை, சுரிதகம், அம்போதரங்கம், தனிச்சொல் என்று பல்வேறு உறுப்புகளை கொண்டவை. இந்த பல்வேறு உறுப்புகள் கவிதை ஆக்க முத்திக்குள் அவை எடுத்தும் படுத்தும் நலிந்தும் இசைக்கக்கூடிய தன்மை கொண்டவை அந்த பாடல்கள். அப்போ ஒரு நாடகத்தன்மை என்பதும் ஒரு கவிதையினுடைய செழுமையான அம்சம் என்பதும் அதற்குள்ளாக வளர்ச்சி அடைந்து விட்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தொல்காப்பியம் என்கின்ற ஒரு நூலினுடைய உருவாக்கத்தை தனிநாயகர்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றார். ஏறக்குறைய நம்முடைய தென்னிந்திய நிலப்பரப்பில் உருவான அனைத்து விதமான அறிவு மரபுகளையும் தொகுத்து கோட்பாட்டாக்கம் செய்த ஒரு நூலாக தொல்காப்பியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் என்று கருதுவதை விட அவை ஒரு கோட்பாட்டுத்தனம் சார்ந்த ஒரு தென்னிந்திய நிலப்பரப்பிற்கான ஒரு மெய்யியலை, தென்னிந்திய நிலப்பரப்பில் உருத்திரத்து கொண்டிருந்த அறிவு மரபுகளை உருவாக்கிய அல்லது செழுமையாக்கி கொடுத்த ஒரு பணுவலாக தொல்காப்பியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியம் உருவாகின்ற காலகட்டத்தில் ஏறக்குறைய இந்திய நிலப்பரப்பில் வெவ்வேறு மொழிகளில், குறிப்பாக சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம் முதலான மொழிகளிலும் இலக்கண நூல்கள் வழங்கி இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததை மொழியியல் ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக தொல்காப்பியத்தில் வருகின்ற பாயிர பகுதியும் விளக்குகிறது. இந்த தொல்காப்பியம் உருவான காலகட்டத்தில் அந்த தொல்காப்பியத்தினுடைய உருவாக்கத்திற்கான
அமைப்பை, குறிப்பாக இலக்கண வரைவியலை எவ்வாறு ஒரு இலக்கணம் உருவாக்கப்படுகிறது என்பதற்கான இலக்கண எழுது முறையை, அதுதான் வந்து எவ்வாறு ஒரு வரலாற்று வரலாறு என்று ஒன்று உண்டு, வரலாற்று வரைவியல் என்று கூறுகிறோமோ, அதே போல் இலக்கண வரைவியல் இலக்கண எழுது முறைக்கான இந்த தன்மையை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார், இதற்கு முந்தைய எந்த மரபிலிருந்து இந்த இலக்கண எழுது முறையை அவர் உள்வாங்கிக் கொண்டார், இந்த இலக்கண எழுது முறையினுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை, எதை நீங்கள் இலக்கணத்தில் கூற வேண்டும் என்கின்ற பொருண்மை, ஒரு இலக்கணத்திற்குள் இடம்பெற வேண்டிய கூறுகள் எவை. உதாரணத்துக்கு ஒரு எழுத்து இலக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் எழுத்தினுடைய எந்தெந்த இலக்கணத்தில் அல்லது எந்தெந்த தன்மைகளை எழுத்து இலக்கணத்தில் கூற வேண்டும் என்கின்ற முறைமை, இந்த எழுத்துக்களை இலக்கணத்தை சொல்வதற்கான அந்த முறைகள், சொல் இலக்கணத்திற்கான அந்த முறைகள், பொருள் இலக்கணத்திற்கான அந்த முறைகள், இவைகள் எங்கிருந்து எந்த மூலத்திலிருந்து எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு இவர் உருவாக்கினார் என்பது நமக்கு ஒரு மிக பெரும் கேள்வியாக நின்று கொண்டிருக்கிறது. இலக்கண வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் தொல்காப்பியர் அகத்தியருடைய ஒரு மாணவராக இலக்கியங்களிலேயோ அகதியம் என்கிற ஒரு இலக்கணத்தை பற்றி குறிப்புகள் இல்லை, பின்னால் அவை உருவாக்கப்பட்டன என்றதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் தொல்காப்பியத்தில் குறிப்பிடுகின்ற பல்வேறு உரையாடல்கள் வழியாக தொல்காப்பியத்திற்கு முந்தைய ஒரு இலக்கண மரபுகள் தமிழகத்தில் இருந்தே நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. உங்களுக்கு நன்றாக தெரியும் எதை என்மனார் என்றீசினோர் பல இடங்களில் தொல்காப்பியர் இதற்கு முன்பு கூறிய இலக்கண மரபுகளை சுட்டி செல்கிறார். அது வாய்மொழி மரபாக இருந்ததா அல்லது எழுதப்பட்ட பணுவலாக இருந்ததா என்பதெல்லாம் விவாதத்திற்குரியவை. ஆனால் இந்த ஒரு மாதிரியை, ஒரு எழுத்திலக்கணத்தில் என்னென்ன கூறுகள் இடம்பெற வேண்டும், சொல்லிலக்கணத்தில் என்னென்ன கூறுகள் இடம்பெற வேண்டும், பொருள் இலக்கணத்தில் என்னென்ன கூறுகள் இடம்பெற வேண்டும் என்கின்ற இந்த மாதிரியை அவர் எங்கிருந்து எழுத்தார் என்பதற்கான தெளிவான வரையறைகள் நம்மிடம் இல்லை. குறிப்பாக ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று பனம்பாரணர் குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்திய இலக்கண மரபுகளை பற்றி ஆய்வு செய்த மிக முக்கியமான பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் பல பேரும் வட இந்திய அதாவது சமஸ்கிருத இலக்கண மரபில் மட்டுமே ஏறக்குறைய 10 அல்லது 8 8க்கும் மேற்பட்ட இலக்கண மரபுகள் இருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்குள் எத்தனை விதமான இலக்கண மரபுகள் என்பது உள்ளன என்பது குறித்தான ஆய்வுகள் கூட தொடக்க நிலையிலேயே உள்ளன. இங்கு இலக்கண மரபுகள் என்பது இலக்கண சிந்தனை பள்ளிகள், எத்தனை விதமான இலக்கண சிந்தனை பள்ளிகள் இங்கு உருவாயின, அந்த சிந்தனை பள்ளியில் இருந்து தொல்காப்பியர் எப்படி உருவானார், தொல்காப்பியத்துடைய சிந்தனை பள்ளியில் இருந்து விலகி அல்லது புதிதாக உருவான சிந்தனை பள்ளிகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த தொல்காப்பியத்துடைய மாதிரி ஐந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டதா அல்லது வேறு இலக்கண மரபுகளிலிருந்து எடுக்கப்பட்டதா என்பதுக்கெல்லாம் நம்மிடம் இப்போது நேரடியான எந்த இதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த பணவுகளுக்கும் இந்த பணவுகளுக்கும் பாரதூரமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சமஸ்கிருத இலக்கண மரபுகளிலும் உள்ள அவர்கள் முன்வைக்கின்ற வியாகரணம் என்கின்ற பகுதியில், அதாவது இலக்கணம் என்கின்ற பகுதியில் அவர்கள் ஆராய்ச்சி செய்தவையும் தொல்காப்பியர் இலக்கணம் என்பதில் ஆராய்ச்சி செய்தவையும் மிக மிக வேற்றுமை கொண்டவை. ஏனென்றால் தொல்காப்பியர் அவர்களுடைய சமகாலத்தில் இலக்கணத்தினுடைய தன்மைக்குள் வைத்து எதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று உலக அளவில் நிகழ்ந்து கொண்டிருந்ததோ அவற்றை எல்லாத்தையும் அவர் முறியடித்து ஒரு பொருள் இலக்கணத்தையும் இலக்கணத்தில் வைத்து விளக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். உலகத்தினுடைய வேறு எந்த இலக்கண மரபுகளையும் இது போன்ற ஒரு அமைப்பு இல்லை. ஏனென்றால் இலக்கணம் அல்லது கிராமர் அல்லது வியாகரணம் என்று சொல்லப்படுவற்றில் விவாதித்தவை உரையாடியவை அவைகள் எல்லாமே முழுவதுமாக சொல் எழுத்து புணர்ச்சி இது போன்ற விவரங்கள் தான், அல்லது சொல்லினுடைய தொடர் வரைக்குமான தன்மைகளுக்குள்ளுதான் இந்த இலக்கணம் என்கின்ற தன்மையில் வைத்து நிகழ்த்தப்பட்ட ஆய்வு. தொல்காப்பியர் தான்
பொருள் இலக்கணத்தையும் இலக்கணத்தினுடைய ஒரு கூறாக வைத்து விளக்குகிறார். நீங்க சமஸ்கிருதத்துல தொனி அல்லது அலங்காரம் ஆகியவை அவர்கள் வியாகரணம் என்னும் பகுதியில் ஆய்வு செய்யவில்லை, அவர்கள் சாஸ்திரம் என்ற பகுதியில் அவர்கள் அதை விளக்குகிறார்கள். ஆனால் வியாகரணம் அல்லது இலக்கணம் அல்லது கிராமர் என்கின்ற தன்மையில் என்கின்ற பொறுமையில் பொருளை வைத்து ஆய்வு செய்த ஒரே ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடு. அதை முதல் முதலாக ஆவணப்படுத்தியவர் தொல்காப்பியம். அப்போ இந்த தொல்காப்பியத்தினுடைய அமைப்பு, இந்த அமைப்பு தர்க்கத்தை பிற்காலத்த இலக்கணிகள் எவ்வாறு புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றால், நான் முதலிலே சொல்வது போன்று தொல்காப்பியம் ஒரு மொழியினுடைய பண்பாட்டு அமைப்பினுடைய நிலவியல் அமைப்பினுடைய அத்தனை தன்மைகளையும் அவை தரவுகளாக கொள்ளுகிறது. இந்த தரவுகள் ஒரு நூற்பாவாக்கம் நிகழ்த்தும் போது மிக மிக சிக்கலான தன்மை கொண்டவை. ஏனென்றால் ஒரு நூற்பாவை உருவாக்குதல் என்பது உங்களுக்கு அந்த மொழியினுடைய அத்தனை விதிகளும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லா ரூலும் தெரிஞ்சிருந்தா தான் ஒரு நூற்பாவை உருவாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க மொழிக்கு முதலாக வருகின்ற எழுத்துக்கள் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு நூற்பா எழுதணும்னா உங்களுக்கு தமிழ் மொழியில் இருக்கிற எல்லா சொற்களையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். எல்லா சொற்களையும் அனலைஸ் பண்ணி அதுல எந்தெந்த சொற்கள் இல்லை எந்தெந்த எழுத்துக்கள் வருது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் டேட்டா தரவு தளத்தை எடுத்துக்கிட்டு அதுல எல்லா சொல்லையும் வரிசைப்படுத்தி அந்த சொல்ல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வருதுன்னு பார்த்து அதுல எந்த எழுத்து மொழிக்கு முதல்ல வரும் வராதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மொழியினுடைய ஹோல் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுல இருந்து ஒரே ஒரு நூற்பாவை நம்ம உருவாக்க முடியும். அப்போ ஒரு இலக்கணியினுடைய ஒரு ஒரு உருவாக்கத்தினுடைய தன்மை எவ்வளவு சிறப்பையானது என்பதை நீங்க கவனிக்க வேண்டியது. ஏனென்றா அன்னைக்கு வந்து இவர்கிட்ட ஒரு கணிப்பொறி போன்ற தொழில்நுட்பமோ இல்லை, எல்லாமே மனப்படத்துல இருக்கணும், மெமரிக்குள்ள கொண்டு வரணும். அப்போ இவ்வளவுத்தையும் மெமரிக்குள்ள கொண்டு வந்து ஒரு நூற்பா எழுதுவதற்கே உங்களுக்கு மொழியினுடைய அத்தனை அமைப்புகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அந்த மொழியை எவ்வாறு பழகியிருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்கணும். இதுல சில எரர் வரும், சில டேட்டாஸ்ல சில பிரச்சனைகள் வரும். இப்ப உதாரணத்துக்கு சகரம் மொழிக்கு முதல்ல வராது, அகரத்து இச்சு அப்படின்றது ஆவாவோட சேர்ந்து மொழிக்கு முதல்ல வராதுன்னு தொல்காப்பி சொல்றாருன்னா இந்த டேட்டாவில் வர ஒரு எரர். அவருடைய காலத்தில் அவருக்கு கிடைத்த சங்க இலக்கிய பாடல்களில் அவருக்கு கிடைத்த மொழியில் அல்லது அவர் புழங்கிய பண்பாட்டில் அந்த சட்டி என்ற சொல்லோ வேறு சொல்லோ அல்லது சாவை அடிப்படையாக கொண்ட சொல்லோ இருந்திருக்கல. ஆனால் இன்னைக்கு சங்க இலக்கியத்தில் அது இருப்பது என்று எடுத்துக்காட்டினா ஒருவேளை அந்த பாடல் தொல்காப்பியருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நான் தொல்காப்பியருக்கு நியாயப்படுத்துவதாக பேசவில்லை, ஆனால் இது வந்து அந்த டேட்டாவில் கிடைக்கிற ஒரு சின்ன எரர். அப்போ மற்ற இடத்துல எந்த இடத்துல எரர் வராத ஒரு ஒரு நூற்பா உருவாக்கணும்னா அந்த மொழியினுடைய நுட்பங்களை, அந்த மொழியினுடைய பயன்பாட்டை, அந்த மொழியினுடைய அமைப்பை எவ்வாறு ஒரு இலக்கணை உள்வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் அல்லது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இந்த மூன்றுமே ஒரு தென்னிந்திய நிலப்பரப்பில் அன்று உரு திரண்டு கொண்டிருந்த அனைத்து விதமான அறிவு மரபுகளையும் குறிப்பாக அந்த காலமும் வெளியும் இயைந்த பருவகாலங்களும் நில அமைப்பு நிலையும் இயைந்த ஒரு பண்பாட்டு வாழ்நிலையை, அந்த பண்பாட்டு வாழ்நிலையினுடைய முதிர்ச்சியை, அந்த பண்பாட்டு வாழ்நிலை தொன்மையான வடிவத்தை ஒரு ஆவணமாக அல்லது ஒரு கோட்பாட்டாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த கோட்பாட்டாக்கத்தினுடைய விளைவாகத்தான் நீங்கள் தொல்காப்பியத்தை மீண்டும் 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 புரிந்து கொள்வதற்கான, மீண்டும் 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 பயில்வதற்கான, எப்பொழுது எப்பொழுது பயின்று கொண்டிருந்தாலும் அவைகளுக்குள் ஏதோ ஒன்று நமக்கு புதிதாக கிடைத்து கொண்டே இருப்பதற்கான காரணங்களை இந்த தன்மையில் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பணுவல், ஒரு சமூகத்தினுடைய ஒரு செழுமையான ஒரு பணுவல் என்பது எல்லா சமூகத்திலும் அது தொடர்ந்து ஊடாடிக்கொண்டே இருக்கும், அது காலம் கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த காலம் கடந்து வாழும்பொழுது அந்த அந்த காலத்தில் இருப்பவர்கள், அந்த காலத்து சமூகத்தில் இருப்பவர்கள் கடந்த கால பணுவலை எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறார்கள், உள்வாங்கி அதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள், அதை நிராகரிக்கிறார்களா அல்லது ஏற்றுக்கொள்கிறார்களா, எந்த சமூகம் நிராகரிக்கிறது, எந்த சமூகம் தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு பிரதியினுடைய வாழ்நாளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. நீங்கள் சில இலக்கண நூல்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவை மிகச்சிறந்த செயற்பாட்டில் இருக்கும், ஆனால் பின்னால் அந்த இலக்கண நூலை பற்றி பேச்சே இருக்காது, அதுக்கப்புறம் அந்த அந்த இலக்கண நூல் மறக்கடிக்கப்படும். அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் பொறுத்து சில நேரங்கள் அவை மீள் உருவாக்கம் செய்யப்படும். ஆனால் தொல்காப்பியம்
எந்த காலத்திலையுமே தமிழ் சமூகத்தினுடைய வாசிப்பு மரபிலிருந்து, பண்பாட்டு மரபிலிருந்து, இலக்கிய இலக்கண உருவாக்க மரபிலிருந்து விலக்கி வைக்கவே படலை. சில நேரங்களில் பதிப்பாசிரியர்கள் நமக்கு தருகின்ற குறிப்புகளை வைத்து இந்த பணுவல் வந்து மிக நீண்ட காலமாக பயில் வழக்கில் இல்லை என்று குறிப்பிடுகின்ற அந்த வாதங்களுக்கெல்லாம் இப்பொழுது நம்மிடையே சரியான சான்றாதாரங்கள் இல்லை. இப்போ ஒரு முன்ன சொன்ன மாதிரி இந்த தொல்காப்பியத்துக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருந்தாங்க, அது அவர்கிட்ட மட்டும்தான் போய் படிக்க வேண்டி இருந்துச்சு, வேற யாரும் தொல்காப்பிய பயில்வே இல்லை என்பதெல்லாம் பதிப்பாசிரியர்கள் வைத்த வாதங்கள். அவைகளுக்கு இப்போது ஆதாரங்கள் இல்லை. ஏன் என்று சொன்னால், தொல்காப்பியம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய சுவடிகள், தொல்காப்பியம் தொடர்பாக இலக்கிய மற்ற இலக்கணங்கள் பயிலப்பட்ட பதிவுகள், இவைகளை எல்லாம் வைத்து கொண்டு பார்த்தால் தொல்காப்பியம் எந்த காலத்திலையும் தமிழ் சமூகத்தினுடைய வாசிப்பு மரபிலிருந்து விலகி வைக்கப்படவில்லை, அவை தொடர்ந்து வாசிக்கப்படுகிறது. இப்ப தொடர்ந்து வாசிக்கப்படும் போது என்ன நடக்கும்னா, இந்த வாசிக்கும் போது அதை தன்னுடைய சமகால வாசிப்பாக நிலைநிறுத்தும், அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். இப்ப நம்முடைய காலகட்டத்தில் அவை வெவ்வேறு முறையில் நிலைநிறுத்தப்படுகிறது. குறிப்பாக தொல்காப்பிய ஆய்வுகளாக, மொழியியல் ஆய்வுகளாக, வெவ்வேறு குறியியல் ஆய்வுகளாக, அமைப்பியல் ஆய்வுகளாக, வெவ்வேறு முறைகளில் தொல்காப்பியத்தை நாம் இன்று ஒரு ஆவணமாக்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் அவைகள் உரைகளாக பதிவு செய்யப்பட்டன. இந்த உரைகளாக பதிவு செய்யப்படுவை என்பவை ஒரு கடந்த கால பணுவலை சமகாலம் வாசித்ததனுடைய நிலைப்படுத்தப்பட்ட வடிவம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு காலம் கடந்த பணுவலை நம்முடைய காலகட்டத்திற்கான பணுவலாக வடிவமைப்பதனுடைய ஒரு நிலைப்படுத்தப்பட்ட வடிவம் உரை. அது ஒரு சமயம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட கல்வி பின்புலம் சார்ந்ததாக இருக்கலாம், ஆனால் நிலைப்படுத்தப்பட்ட வடிவம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக நமக்கு இப்போது என்ன இதுவாகிறது என்றால், இந்த தொல்காப்பியத்தினுடைய உருவாக்கம் என்பதும் அதை தொடர்ந்து வாசிக்கப்பட்ட முறைமை என்பதும் இந்த தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வதில் பல்வேறு முறையியல்கள் செயல்பட்டுகின்றன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இந்த பல்வேறு முறையியல்களின் ஊடாகத்தான் நாம் இந்த தொல்காப்பிய மரபையும் அவற்றின் ஊடாக கிளந்த பிற்கால இலக்கண மரபுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிற்கால இலக்கண மரபுகளை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னால், தொல்காப்பியத்தை வாசிப்பதன் மூலமாகவே பிற்கால இலக்கண மரபுகளின் தன்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன். ஒரு நிமிட இடைவெளிக்கு நன்றி. தொல்காப்பியத்தை வாசித்த உரையாசிரியர்கள், தொல்காப்பியத்தை வாசித்த பின்னால் வந்த மூல நூலாசிரியர்கள், இவர்கள் எல்லோருமே தொல்காப்பியத்தை எவ்வாறு புரிந்து கொள்கின்றனர், எவ்வாறு வடிவமைக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாகவே ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய இலக்கணத்தினுடைய இயல்பு நிலைகள் எவ்வாறு இருந்தன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தொல்காப்பியர் எழுத்ததிகாரம், எழுத்திலக்கணம் என்கின்ற எழுத்ததிகாரத்துக்குள் வைக்கிறார். முதல்லயே சொல்வது போல எழுத்ததிகாரத்தில் எழுத்தினுடைய என்னென்ன இலக்கணங்களை, என்னென்ன கூறுகளை நாம் எழுத்திலக்கணத்துக்குள் சொல்லப் போகிறோம் என்பது குறித்த நூற்பாக்களை தொல்காப்பியர் உருவாக்கவில்லை. அவர் நூன் மரபு தொடங்கி குற்றியலுகர புணரியல் ஈராக ஒன்பது இயல்களில் எழுத்திலக்கணத்தை பதிவு செய்கிறார். இப்போ இந்த எழுத்திலக்கணத்தை முழுசா நம்ம படித்த பிறகு நமக்கு, ஓ, எழுத்துக்கு பெயர் இருக்குது, எழுத்துக்கு எண்ணிக்கை இருக்குது, எழுத்துக்கு பிறப்பு இருக்குது, எழுத்துக்கு வடிவம் இருக்கிறது, எழுத்துக்கு புணர்ச்சி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். கடைசியாக நாம் தொல்காப்பியத்தை படித்த பிறகு எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை பற்றி பேசுகிறார், எழுத்துக்களுடைய பிறப்பை பற்றி பேசுகிறார், எழுத்துக்களுடைய வடிவத்தை பற்றி பேசுகிறார், எழுத்துக்களுடைய உச்சரிப்புகின்ற கால அளவை பற்றி பேசுகிறார், புணர்ச்சியை பற்றி பேசுகிறார் என்று நாம் ஒரு வேறொரு வடிவத்துக்குள் நாம் அதை மாற்றிக்கொள்வோம். ஏறக்குறைய தொல்காப்பியத்தினுடைய உரையாசிரியர்கள் எல்லோருமே இந்த தொல்காப்பியம் என்கின்ற ஒரு பணுவலை, அவை அந்த பணுவலை வேறு விதமான ஒரு வடிவத்திற்குள் மாற்றி புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றன. அந்த ஸ்ட்ரக்சரை
அதாவது மூல நூலில் கை வைக்காமல், மூல நூல் கை வைக்காமல் அன்னால் அந்த மூல நூலுக்கு எழுதப்படுகின்ற அந்த முன்னுரையின் மூலமாகவே இந்த வடிவத்தை முழுவதுமாக மாற்றி வேறொரு வடிவத்துக்குள் நமக்கு கொடுக்கிறார்கள். குறிப்பாக நீங்க நமக்கு கிடைக்கின்ற தொல்காப்பியத்திற்கான முதல் உரை இளம்பூரணரது கிடைக்கின்ற முதல் உரை. இந்த உரையில நீங்க தொல்காப்பியத்துடைய எழுத்து இலக்கணத்தை பற்றி அவர் பேசும்போது, எழுத்து இணைத்தென்பது என்பதும், இன்ன வடிவினை என்பதும், இன்ன பெயரினை என்பதும், இன்ன அளவினை என்பதும், இன்ன மாத்திரையினை என்பதும், இன்ன புணர்ச்சியினை என்பதும், எட்டு வகையானும் எட்டிருந்த பல்வகையான இந்த எட்டு வகையான் எழுத்திலக்கணத்தை உணர்த்தினார் அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இளம்பூர்ணர் எட்டு வகையாக எட்டு வகையான எழுத்திலக்கணத்தை அதுல பேசுறார். அதுலயும் எழுத்தின் தன்மையை வந்து நமக்கு சொல்லவே முடியாது, அதை வந்து விளக்க முடியாது. ஆசிரியர் உணர்வாரே அன்றி அதை வந்து விளக்க முடியாது. அதனால தன்மை, எழுத்தினுடைய தன்மை குறித்து தொல்காப்பியர் பேசல, வடிவம் குறித்தும் பேசல, மற்றதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. தன்மையும் வடிவும் தானே உணர்தல் உணர்த்தல் ஆகாமையின், தானே உணர்தல் அன்றி பிறகு உணர்த்தல் ஆகாமையின் தன்மையும் வடிவும் தவிர ஆறு இலக்கணங்களை இதுல பேசுறாரு. ஒன்பது இயல்களில் பேசப்பட்ட எழுத்து இலக்கணத்தை ஆறு பொருண்மைகளாக அவர் பேசியிருக்கிறார். ஆறு பொருண்மைன்றது எழுத்தினுடைய பெயர், எழுத்தினுடைய எண்ணிக்கை, எழுத்தினுடைய பிறப்பு, எழுத்தினுடைய ஒலிக்கின்ற கால அளவு, எழுத்தினுடைய வகைகள், எழுத்தினுடைய புணர்ச்சி. இந்த ஆறு தான் ஒட்டுமொத்த தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் பேசப்பட்டவை என்று சொல்லுகின்ற ஒரு வேறொரு வடிவத்துக்குள்ள மாற்றாங்க. இப்ப இந்த ஆறு எதுல பேசுறாங்க பாத்தீங்கன்னா, இப்ப புணரியல் தொடங்கி குற்றியல் உகர புணரியல் வரைக்கும் இருக்கின்ற அந்த இயல்கள் எல்லாமே புணர்ச்சி பத்தி பேசுறேன். அப்ப அது புணர்ச்சியை பத்தி பேசுது. பிறப்பியல் பிறப்பை பத்தி பேசுது. நூன்மரபு மொழிமரபும் இந்த பெயர் எண்ணிக்கை அப்ப அவற்றுடைய பரம்பல் எந்தெந்த இடத்துல எது நிக்கு அப்படின்றத பத்தியும், அதனுடைய ஒலிக்கின்ற அளவு குறித்தும், இதை பத்தி எல்லாம் நூன்மரபும் மொழிமரபும் பேசுது. இப்ப இவங்க வேற ஒரு செக்ஷனுக்குள்ள மாத்துறாங்க. ஆனா தொல்காப்பி நூற்பாவை மாத்தல, இடம் பெயர்க்கல, இயல் இயல்பு அப்படியேதான் இருக்குது. அதிகாரம் அதிகாரம் நாம தான் இருக்கு. அதிகாரத்துக்கு நூல் எல்லாம் அப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஒன்பது ஏழில் பேசப்பட்டவற்றை இந்த எட்டு வகையான இலக்கணத்தால் பேசப்படுது. இந்த எட்டு வகையை போட்டீங்கன்னா எல்லாரும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த எட்டு ஒரு பிரேம் ஒர்க்கை உருவாக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இந்த இதை இளம்பூர்னா எங்கிருந்து எடுக்கிறார்? இதே போல சொல்லிலக்கணத்துக்கு போனீங்கன்னா, சொல்லிலக்கணத்திலையும் இளம்பூர்னர் எட்டு வகையான இந்த இலக்கணத்தை உணர்ந்துருக்கிறார். இரு திணை வகுக்கிறாங்க, அஞ்சு பால் வகுக்கிறாங்க, மூன்று இடம் வகுக்கிறாங்க, ஆறு எட்டு வேற்றுமை வகுக்கிறாங்க, ஆறு தொகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை படக்கு என்கிற மூன்று இடம், செய்யுள் வழக்கு அப்படின்ற ஒரு ரெண்டு இடம், இவற்றின் எல்லாம் இந்த எட்டு வகையாக இந்த இலக்கணத்தை உணர்த்துற. இப்ப நீங்க கிளவியாக்கம் தொடங்கி எச்சவியல் ஈராக உள்ள அத்தனை இயல்களிலையும் நீங்க அப்படியே களைச்சு போட்டீங்கன்னா, அதுக்குள்ள பேசப்பட்டவை என்னன்னா, இதான் ரெண்டு திணை இருக்குது, ஐந்து பால் இருக்குது, அறுவகை வினா இருக்குது, எட்டு வேற்றுமை இருக்குது, ஏழு வகை ஆறு தொகை இருக்குது, அப்புறம் தன்மை முன்னிலை படற்கை மூன்று எடுக்கிறது, நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூன்று காலம் இருக்குது, செய்யுள் வழக்கு ரெண்டு இடம் இருக்குது. இவைகள் தான் சொல் இலக்கணத்தில் பேசப்பட்டவை. இப்போ இந்த ஒரு வடிவத்துக்குள்ள இப்போ எழுத்து இலக்கணத்தை எட்டு பேசணும் சொல்றாரு, சொல்லிலக்கணத்தையும் எட்டு என்ற அமைப்புகளை புரிஞ்சுக்கிறாரு. ஒன்பது இயல்களில் பேசப்பட்ட ஒன்றை எட்டு வகையான இலக்கண கூறுகளாக சட்டகமாக, அந்த எட்டு வகையான சட்டகங்களுக்குள் இவை எல்லாம் பொருந்துகின்ற ஒரு சட்டகத்தை உருவாக்குகின்ற தன்மையை இளம்பூர்ணர் எங்கிருந்து பெற்றார் என்ற கேள்வியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தொல்காப்பியம் என்கின்ற நமக்கு கிடைக்கின்ற ஒரு தொடக்க கால ஒரு ஆவணம் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோட்பாட்டு நூலில் அவைகள் இலக்கணத்தை பேசுகிறது. நான் இந்த இலக்கணத்தில் இன்னென்ன முறைகளை அல்லது இந்த கூறுகளை இவைகளை உட்படுத்திக் கொள்கிறேன் என்கின்ற அந்த தன்மையை அவைகள் விளக்கவில்லை. ஆனால் தொல்காப்பியருக்கு பிறகு வந்த இலக்கண நூல்கள் நான் எழுத்து இலக்கணத்தில் இதை இதை பேசப் போகிறேன் என்று கூறுகிறது.
உங்களுக்கு இதை நேரடியா நல்லா புரியணும்னா நன்னூலருடைய முதல் நூற்பா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி என்றா பதம் புணர்ப்பு என பன்னிரு பாட்டுறது வேணும். அப்போ இந்த பன்னிரெண்டு வகையான இலக்கணங்களை நான் எழுத்து இலக்கணத்துல பேசுறேன், இதுதான் எழுத்து இலக்கணத்துடைய ஸ்ட்ரக்சர். நீங்க தன்னுலகத்துல கிளியரா அதை இருக்கும், என்னன்னா என்ன பெயர்ன பெயர் முறையின முறை பிறப்புனா பிறப்பு ஒரே அந்த அந்த பன்னெண்டு கூறுகளும் எழுத்து இலக்கணத்துல முழுமையாக இருக்கும். இப்ப இந்த பன்னெண்டு கூறும் தொல்காப்பியத்தில் இல்லையா சார்னா இருக்கும். ஆனா இவர்கள் தங்கள் காலத்தில் நிலவுகின்ற ஒரு இலக்கணத்தினுடைய அமைப்பை அல்லது எழுத்து இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டகத்தை தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். இப்ப நமக்கு என்னன்னா தொல்காப்பியத்தை இளம்பூர்ணர் புரிந்து கொள்வதன் வாயிலாக இளம்பூர்ணர் காலத்தில் நிலவிய ஒரு புதிய இலக்கண மரபின் சட்டகம் நமக்கு இப்போது குறிப்பிடுகிறது. அப்ப இந்த சட்டகம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்விக்குள்ள போகும்போது இங்க வெவ்வேறு இலக்கண மரபுகள் நிலவியதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு இளம்பூர்ணருக்கு இந்த சட்டகம் எங்கிருந்து கிடைக்கிறது, இந்த கேள்விக்கு நாம விடை தேடி போனோம்னா வீர சோழியத்தினுடைய உரையாசிரியர் பெருந்தேவனர். பெருந்தேவனர் என்ன பண்றாருன்னா இந்த சொல்லிலக்கணத்தினுடைய கிரியாவாத படலத்துல ஒரு விஷயத்த பேசுறாரு. இந்த சொற்களை யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவரே ஒரு உரை சூத்திரமாக ஒரு வெண்பாவை எழுதுகிறார் பெருந்தேவனர். இந்த உரை சூத்திரமாக ஒரு வெண்பா எழுதும் போது அந்த உரை சூத்திரத்துக்குள்ள என்ன சொல்றாருன்னா, நான் முதல்ல சொன்ன இளம்பூர்ணர் சொன்ன அந்த இரண்டு திணை வகுத்து ஐந்து பால் வகுத்து அறுவகை வழுவகுத்து எட்டு வேற்றுமை வகுத்து மூன்று இடத்தான் மூன்று காலத்தான் இரண்டு இடத்தான் ஆராய்ந்தான் சொல் என்று குறிப்பிடுகின்ற ஒரு வெண்பாவ பெருந்தேவனா தான் எழுதுறார். இது யார் ஆராய்ந்தான் இந்த சொல்லுன்னு அவர் பெருந்தேவனார் குறிப்பிடுகிறான்னா என்று ஆராய்ந்தார் தொல்காப்பியர். அதாவது சொல் இலக்கணத்தை இந்த எட்டு வகையான கூறுகளாக எட்டு வகையான பொருட்களை சொல் இலக்கணத்துக்குள் ஆய்வு செய்தவர் தொல்காப்பியர் என்பது பெருந்தேவனாருடைய கூற்று. அவரே இன்னொரு நூற்பா ஒரு ஒரு உரை சூத்திரம் செய்கிறார். அபிநயனார் என்பவர் அபிநயம் என்கின்ற ஒரு நூலில் இருந்த தொல்காப்பியத்துக்கும் வீரசோழியத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாகி தற்பொழுது கிடைக்காமல் போன ஒரு மிக பெரும் இலக்கண நூல் அபிநயம். இந்த அபிநயம் வந்து இந்த சொல் இலக்கணத்தை ஆராய்ந்திருக்கிறாராம். அவர் வந்து 13 கூறுகளை சொல் இலக்கணத்துக்குள் ஆய்வு செய்திருக்கிறார். இப்ப இந்த 13 கூறுகளால் அபிநயனார் ஆராய்ந்தார் சொல்லு, இந்த 8 கூறுகளை ஆராய்ந்தவர் தொல்காப்பியர் என்று பெருந்தேவனார் உரைக்குள் உரை சூத்திரமாக இதை குறிப்பிடுகின்றார். இப்போ பெருந்தேவனார் உருவாக்கி கொண்ட இந்த தொல்காப்பிய 8 வகை என்கின்ற கூறு, அதாவது வீரசோழிய உரையாசிரியராகிய பெருந்தேவனார் அந்த கூறு தான் வீரசோழியமும் விளக்குவதாகவும் குறிப்பிடுகிறார். அப்போ வீரசோழியம் வந்து தொல்காப்பிய மரபிலிருந்து மாறுபட்ட மரபில்லை, ஏறக்குறைய வீரசோழியம் தொல்காப்பிய மரபை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான். ஆனால் சமகால மொழியும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. சமகால மொழியை உள்வாங்கி கொண்டு வேறு ஒரு இலக்கண மாதிரியை எடுத்துக்கொள்கிறது, அதாவது அந்த உருவாக்குவதற்கான சில மாடலை ஒரு வகை மாதிரியை எடுத்துக்கொள்கிறது. அப்போ வேற ஒரு மாதிரியை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து நம்ம மொழிக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுகின்ற ஒரு புதிய போக்கை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தாங்க. இந்த ஆனா கூறு முறைமை இலக்கணத்திற்குள் பேசப்படுகின்ற பொறுமை ஒண்ணுதான். அதுக்குள்ள என்ன பேசிருக்காங்கன்னா திணை பால் இடம் காலம் இதுதான் பேசுறாங்க. அந்த பேசுவதற்கான அந்த சட்டகம் பெருந்தேவனாரிடம் இருந்து தொல்காப்பியத்திற்குள் பொருத்தி பார்க்கின்ற முயற்சியை இளம்பூர்ணர் விட்டார். இப்போ பெருந்தேவனாருக்கு இந்த மாடல் எங்கிருந்து வந்திருக்கும் என்பது ஒரு கேள்வி. இப்பதான் நீங்க இந்திய இலக்கண மரபுகளுக்குள்ள வெவ்வேறு மொழிகளில் இருந்து வெவ்வேறு மாதிரிகளை இவர்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒரே ஒரு மாதிரியை மட்டும் வைத்துக் கொண்டோ அல்லது இங்கிருந்த ஒரு தன்மையில் இருந்து மட்டோ இவர்கள் அவர்களை உருவாக்கிக் கொள்ளவில்லை. இந்திய மொழிகளில் குறிப்பாக சமஸ்கிருதத்திலிருந்தும் பாலியிலிருந்தும் பிராகிருதத்திலிருந்தும் இந்த மாதிரிகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளிருக்க கூடும். ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு அவைதீக மரபினுடைய இலக்கண ஆக்க முயற்சி. இந்த அவைதீக மரபினுடைய இலக்கண ஆக்க முயற்சின்னு நாம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொல்காப்பியத்திற்கு சேனாவரையர் என்கின்ற ஒரு வைதீக புலமையாளர் ஒரு மிக சிறந்த உரையை எழுதியிருக்கிறார். வடநூர் கடலை நிலைகண்டு உணர்ந்த சேனாவரையன் என்று சொல்லப்படுகின்ற சேனாவரையர் ஒரு மிகச்சிறந்த உரையை எழுதியிருக்கிறார்.
சேனாவரையர் இந்த தொல்காப்பியத்துடைய சொல்லதிகாரத்தை புரிந்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் அவர் வேறொரு வகை மாதிரியை உருவாக்குகிறார், வேறொரு வடிவத்தை போல் தொல்காப்பியத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். குறிப்பாக சொல்லதிகாரத்தினுடைய அந்த 9 இயல்களையும் தனிமொழி தொடர்மொழி என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த சொல் இலக்கணம் எவ்வாறு விளக்கப்பட்டதுன்னு கேட்டால், தனிமொழி இலக்கணமாக விளக்கப்பட்டது, தொடர்மொழி இலக்கணமாக விளக்கப்பட்டது. இப்போ தனிமொழி இலக்கணம் எது பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், தனிமொழி இலக்கணம் கரெக்டாக 4 இயல் இருக்குது. இப்போ பாக்கி இருக்கத்தெல்லாம் தொடர்மொழி இலக்கணம், கிளவியாக்கத்திலிருந்து வேற்றுமையிலிருந்து வேற்றுமை மையங்கள், வெளிமரபு, பின்னாடி இருக்கிற எச்சவியல், இவைகளுக்குள்ள பேசத்தையெல்லாம் தொடர்மொழி இலக்கணம். இந்த தொடர்மொழி எவ்வாறு அமைந்திருக்குதுன்னா, அண்மை நிலையானம், அபாய நிலையானம், சமயாற்றலான பொருள் விளங்கும். சமயாற்றலால் பொருள் விளங்க, அண்மை நிலையால் பொருள் விளங்கும், அண்மை நிலையானம், அபாய நிலையானம், தகுதி நிலையான பொருள் விளங்குன்ற. அப்ப அது ஒவ்வொரு ஒரு சொல்லோட ஒரு சொல்லுக்கான என்ன உறவு, எவ்வளவு நெருங்கிய தன்மை கொண்டது, அண்மை நிலை, தகுதி நிலைன்றது இந்த சொல்லினால் தகுதி. இப்ப நீரால் நனைன்னு தான் சொல்ல முடியும், நீரால் சுடும் சொல்ல முடியாது. அப்ப அதுதான் அந்த சொல்லினுடைய தகுதி. அப்போ இந்த தொடரை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் என்றால், அது அண்மை நிலையில தகுதியில அவாய், அவாய்னா ஒன்றை ஒன்று விரும்புதல், அவாய் நிலையானம், அண்மை நிலையானம், தகுதி நிலையானம் இந்த தொடர்மொழிகள் இயங்குது. தனிமொழிகள் தனித்தனியாக இயங்குகின்ற சொற்கள், அவைகள் இவற்றினுடைய இலக்கணங்கள், இந்த தொடர்மொழியினுடைய இலக்கணங்கள். இந்த இந்த தனிமொழியினுடைய இலக்கணமாகவும் தொடர்மொழி இலக்கணமாக தான் ஒட்டுமொத்தமா பேசப்படுது. அப்ப நீங்க தொல்காப்பியத்துக்கு 9 இயல ரெண்டா பிரிச்சிங்கன்னா, அதுல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், தனிச்சொல் இலக்கணம் பேசுது, மற்றது எல்லாம் தொடர்மொழி இலக்கணம் பேசுது. அந்த தொடர்மொழி எவ்வாறு இருக்குதுன்னா, அண்மையாகவோ, தகுதியாகவோ, அவாயாகவோ இருக்கிறது என்கின்ற ஒரு வேறொரு சட்டகத்தை உருவாக்குகிறார். இந்த சட்டகம் பாணினிக்கு உரை எழுதிய அல்லது பாணினியத்திலிருந்து வளர்ச்சி அடைந்த பத்ருஹரியினுடைய இலக்கண மரபிலிருந்து உருவாக இருக்கக்கூடும் என்பதாக சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக கூறுகிறார்கள். இது ஒரு வைதீக மரபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி. இப்ப இந்த வைதீக மரபிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மாதிரியை இளம்பூரணர் பயன்படுத்தல. அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு அவைதீக மரபில் இருக்கின்ற ஒரு மாதிரியை இவர்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது. இப்போ தெய்வச்சிலையார் என்கின்ற ஒரு உரையாசிரியர் இருப்பது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த தெய்வச்சிலையார் என்கின்ற ஒரு உரையாசிரியர் இந்த மாதிரியை உருவாக்கிறார். எதை? சேனாவரியர் குறிப்பிட்ட அதே ஸ்ட்ரக்சரை உள்வாங்கிறார். ஆனா அவரு வேற ஒரு விதமா உடைக்கிறார். என்னன்னா, தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் தான் இந்த இலக்கணம் பேசப்படுகிறது. இந்த சொல் இலக்கணத்துல பேசப்படுகின்ற இந்த தனிமொழி இலக்கணங்கள் எல்லாம் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லுக்குள்ள 4 சொற்களுக்கான இலக்கணமும் பேசுறாங்க. அதே போல இந்த தொடர்மொழி இலக்கணத்தை எவ்வாறு பேசியிருக்கிறார்கள் என்றால், வேற்றுமை தொடராகவும் அல்வழி தொடராகவும் பேசுகிறார்கள் அப்படின்றாரு. இது வந்து தொல்காப்பியத்தோட இன்னும் நெருக்கமா போகுது. ஏன்னா தொல்காப்பியத்துல எங்கேயுமே அண்மை நிலை, தகுதி நிலை, அபாய நிலை என்ற சொற்களை பயன்படுத்தி அந்த மாதிரியான அமைப்புக்குள்ளேயோ தொல்காப்பியத்துல இன்டர்னல் எவிடன்ஸ் இல்லை. நீங்க அதை இப்படி புரிஞ்சுக்கொள்ள முயற்சி பண்றதுல தப்பு இல்லை. ஆனா அந்த சொற்களையோ அந்த போன்ற அந்த அமைப்பையோ தொல்காப்பியர் பயன்படுத்துவதற்கான நேரடியான சான்றுகள் இல்லை. ஆனா வேற்றுமை தொடராகவும் அல்வழி தொடராகவும் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் எழுத்துலக்கணத்திலேயே தொடங்கிறார். அப்ப எழுத்துலக்கணத்திலேயே தொடங்கப்பட்ட அந்த வேற்றுமை தொடரும் அல்வழி தொடரும் இப்ப சொல்லதிகாரத்தில் தொடராக வரும்போது, ஒன்னு தனிமொழியினுடைய இலக்கணம் பேசுது, அல்லது தொடர்மொழியின் இலக்கணமாக பேசும்போது வேற்றுமை தொடராகவும் அல்வழி தொடராகவும் சொல்ற. அப்ப ஏறக்குறைய நீங்க தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்துல கிடைக்கின்ற அந்த 6 உரையாசிரியர்களுடைய உரைகளை ஆய்வு செய்த 3 விதமான இலக்கண சிந்தனை பள்ளிகளை உங்களால அடையாளம் காண முடியும். தொல்காப்பிய உரையாசிரியர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்த 3 விதமான சிந்தனை பள்ளிகள் இருப்பதை நமக்கு தெரியும். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், அவிநயம் சொல்லை 13 வகையால் ஆராய்ந்தார் அப்படின்ற. அப்ப அவிநயனார் 13 வகையில சொல்ல ஆராய்ஞ்சிருக்காரு, இளம்பூர்ணர் 8 வகையை ஆராய்ந்திருக்கிறாரு, சேனாவரியர் வேறொரு வகை மாதிரிக்குள்ள ஆய்வு செய்திருக்கார், தெய்வச்சலையர் வேறொரு வகை மாதிரிக்குள்ள ஆய்வு செய்திருக்கிறார். ஆக இந்த இலக்கணத்தினுடைய சிந்தனை பள்ளிகள் என்பவை வெவ்வேறு முறையிலிருந்து, வெவ்வேறு தளங்களில் இருந்தும் உருவானவை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் மேலெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த இலக்கண மரபுகள் பிற்கால இலக்கண மரபுகளில் மெதுவாக ஊடாடி இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால், தமிழ் இலக்கண மரபில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இலக்கண மரபும் மேலோங்கியிருக்கும் சில நேரங்களில். ஆனால் தொல்காப்பிய இலக்கணத்தினுடைய மரபு எந்த காலத்திலும்
எந்த இலக்கண ஆசிரியர்களாலும் எந்த உரையாசிரியர்களாலும் நிராகரிக்கப்பட்டதற்கான பதிவுகள் நம்முடைய தமிழ் மரபில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரயோக விவேகம் போன்ற இலக்கண நூல்களும் இலக்கண கொத்து போன்ற நேரடியாக வடமொழி சார்புடைய இலக்கண நூலும் நீங்கள் நல்லா ஞாபகம் சொன்னார். நீங்கள் வடமொழி இலக்கண நூல்கள் வடமொழியிலிருந்து தமிழுக்கும் இலக்கணம் ஒன்றே என்று சொல்லுகின்ற தீட்சிதருடைய பிரயோக விவேகம் இலக்கண கொத்து, இந்த இலக்கண கொத்தும் பிரயோக விவேகமும் பற்றி மதிப்பிடுகின்ற கோபாலையர் என்ன சொல்றேன்னா, பிரயோக விவேகம் வடமொழி கற்றவர்கள் தமிழ் இலக்கணத்தை பயில்வதற்கு ஏற்ற நூல் பிரயோக விவேகமும், வடமொழி இலக்கணத்தையே கற்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற நூல் இலக்கண கொத்துனும் கோபாலையர் மதிப்பிடுறார். அப்ப இந்த ஆனா இந்த ரெண்டு இலக்கண நூல்கள் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒன்றேதான் இலக்கணம்னு சொல்லுது, அவைகளும் கூட தொல்காப்பியத்தை எப்படி உள்ள கொண்டு வருதுன்னா, தொல்காப்பியரும் இந்த இலக்கணத்தை பேச முயற்சி செய்தார், அவர் குறைவு சிறிது மட்டும் கூறிவிட்டு போனார், நாங்கள் அதை விருத்தி எடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று கூறினார். ஆனால் உலகத்தினுடைய எந்த மரபிலும் பேசாத ஒரு இலக்கணத்தை தொல்காப்பியர் பேசினார் என்பதும் அவற்றிற்கான மாதிரிகள் எங்கும் கிடைக்கவில்லை என்பதும் தான் நமக்கு இப்போ கேட்கறேன் கேள்விக்கு. அதனோட நிறைவாக நான் குறிப்பிட விரும்புவது என்னன்னா, இந்த இளம்பூர்ணர் முதலில் எட்டுன்னு சொன்னவரு, சொல்லதிகாரத்தின் எட்டுன்னு சொன்னவரு, பொருளதிகாரத்துக்கு போகும்போது இந்த எட்டு வகையான பகுப்பு முறை அவரால் பொருத்த முடியவில்லை. ஏன்னா அது வேற எந்த மொழிக்கும் அதற்குள்ள மாடல் இல்லை, வேற எந்த இலக்கண மரபுக்குள்ளையும் இந்த எழுத்து இலக்கணத்துக்கு உலகம் முழுவதும் மாதிரிகள் இருக்கிறது. நீங்க பாலியில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, பிராகரத்தில் இருக்குது, வேற எங்கெங்கு வேணாலும் எழுத்து இலக்கணத்துடைய கூறுகள் என்னென்ன இருக்குதுன்றது பார்த்தீங்கன்னா இலக்கண மாதிரிகள் இருக்குது. ஆனால் பொருள் இலக்கணத்திற்கு மாதிரிகள் இல்லை. அதனால் இளம்பூர்ணருக்கு அங்கே போகும்போது இந்த முதல்ல எழுத்து இலக்கணத்துக்கு எட்டு சொல் இலக்கணத்துக்கு எட்டுன்னு சொன்னதை பொருள் இலக்கணத்தை கொண்டு சேர்க்க முடியல. இதை ரொம்ப நுட்பமாக உள்வாங்கினவர் நச்சினார்க்கினியர். நுட்பமாக உள்வாங்கின பிறகு அவர் இந்த எட்டையும் அங்கே கொண்டு பொறுத்துறார். அவர் புதியதாக அவர் இந்த மாடலிலிருந்து உருவாக்கி உள்ளார். ஆக இந்திய இலக்கண மரபுகளில் குறிப்பாக தமிழ் இலக்கண மரபுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சிந்தனை பள்ளிகள் உருவாகி அந்த சிந்தனை பள்ளியின் ஊடாக தொல்காப்பியத்தை புரிந்து கொள்ளும் முயற்சிகள் நடைபெற்றன என்பதை புரிந்து கொள்வது போலவே, தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வதின் ஊடாகவே தமிழ் இலக்கணத்தினுடைய வெவ்வேறு சிந்தனை பள்ளிகள் வெவ்வேறு மரபுகள் உருவாயின என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக கூறி, நீங்கள் விவாதித்தால் வேறு ஏதேனும் கேள்விகள் எழுப்பினால் இந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்பதாகவும் இந்த நிகழ்வு வாய்ப்பளித்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மற்றும் ஆய்வாளர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அப்போ அறக்கட்டளையில பொதுவாக வந்து வினாக்கள் எழுப்புவது வழக்கம் இல்லை. அவசியம் அப்படின்னு கருதுறவங்க ஏதாவது ஓரிரு வினாக்களோடு அதை நிறைவு செய்து கொள்ளலாம். சார் வணக்கம். லீமா சார். வணக்கம் லீமா, சொல்லுங்க சார். இப்ப எழுத்துக்கும் சொல்லுக்கும் அவங்களுக்கு உரையாசிரியர்களுக்கு வாசிகருக்கு நிறைய முன்னால ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். நம்ம தமிழ்ங்கும் போது பொருள் இலக்கண தொல்காப்பியர் தான் முதன்மையா வைக்கிறாரு. அப்படிங்கும் போது அவங்க உரை எழுதும் போது நிறைய இடர்பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க, இல்ல அந்த சங்க இலக்கியத்த பாடுகளை எடுத்துக்காட்டா கொடுக்கும் போது அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கிறாங்க சார். அதை நாம எப்படி புரிந்து கொள்வது? இல்ல அதுதான் இப்ப சங்க இலக்கியங்கள் வந்து என்ன இதுனா, தொல்காப்பியத்தினுடைய ஆக்கம் என்பது அது கடந்த கால பணுவல்களையும் வளர்ச்சியடைந்த பணுவல்களையும் ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டவை தொல்காப்பியம். துரதிருஷ்டவசமா நமக்கு என்ன கிடைக்கலன்னா, சங்க இலக்கியத்தினுடைய பல பாடல்கள் நமக்கு கிடைக்கல. ஏன்னா இது வந்து தொகுப்பு. இந்த தொகுக்கப்பட்ட காலத்துல ஏறக்குறைய ஒரு 6-7 நூற்றாண்டு அளவில் தொகுக்கப்பட்டிருப்பாங்கன்னா, தொகுக்கப்பட்ட காலகட்டத்தில் நிலவிய ஒரு அறிவு மரபு இருக்கும். அந்த காலகட்டத்தினுடைய அறிவு மரபு, ஃபார் எக்ஸாம்பிள், தொல்காப்பியத்துல வந்து கைக்கிளை முதலா பெருந்திணை இரவாயின் 7 திணைகளை சொல்றாங்க. ஆனா 7 திணைகளுக்கான பாடல்களை குறுந்தொகையில் தொகுக்கல, நற்றினில தொகுக்கல, அகநானூர்ல தொகுக்கல, 500 தொகுக்கல. கைக்கிளை பெருந்திணை பாடல்கள் இந்த முக்கியமான தொகுப்புகள்ல ஒரு பாடல் கூட வரவே இல்லை. அப்போ என்னன்னா, தொகுக்கப்பட்ட காலகட்டத்துல கைக்கிளையும் பெருந்திணையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதல் இல்லைன்னு சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அறிவு மரபு செயல்பட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தை அறிவித்த மரபுக்கு தகுந்தவாறு கைக்கிளை பாடல்களையும் பெருந்தனை பாடல்களையும் நீக்கிட்டாங்க.
அப்ப அன்பின் ஐந்தினை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கண மரபு உருவாகிறது. அந்த அன்பின் ஐந்தினைக்குரிய பாடல்கள் எல்லாம் தொகுக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, உரையாடுகிற உரையாசிரியருக்கு அந்த பாடல்களும் கிடைத்திருந்தால் இந்த தொல்காப்பியத்தை மேலும் துலக்கமாக உரை எழுதுவதற்காக அவங்க பயன்படுத்த முடியும். இப்ப இன்னும் சொல்ல போனா குறிப்பா உங்களுக்கு நல்ல உதாரணம்னா வெற்றி திணைக்கான பாட்டு. நீங்க வெற்றி போர் தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப தொன்மையான ஒரு போர் முறை. இப்போ இது உலகத்துல எல்லா சமூகத்திலும் தொன்மையான சமூகத்திலும் நடந்த போர்ன்றது வெற்றி போர் தான். அது வந்து நிறை கவர்தல். இந்த நிறை கவர்தல் தொடர்பான பாடல்கள் ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட. அது வந்து ஒரு போர் கருவிக்கிற அந்த ஒரு பாட்டை தவிர புறநானூற்றுல இருக்கிற எம் அம்பு கடி விடுவன் நும் அரண் சேர்மின் அந்த பாட்டை தவிர பாக்கி வெற்றி போர் தொடர்பான ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து இப்ப அவர் சொல்றாருல்ல ஆகோல், அந்த ஆகோல் போர்ல வந்து நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு இல்லைங்களா, வெற்றி வெற்றி அரவம் விருச்சி வேய் ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்று புறத்திற தந்து நிறை பாதீடு ஒன்னத்துக்குமே பாட்டுங்களே இல்லை. இப்ப இவர் எங்கிருந்து உருவாக்குறாரு தொல்காப்பியரு, இந்த பாடல்கள்லாம் இருந்த காலகட்டம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த பாடல்களை எல்லாம் பார்த்து இந்த போர்கள் நடந்திருக்கு, இந்த போருக்குள்ள ஊர்கோலையை பத்தின ஏராளமான விஷயம் வந்திருக்குது, ஆகோலை பத்தின ஏராளமான விஷயம் வந்திருக்குது, பூசல் மாட்டு இருக்குது, தந்து நிறை இருக்குது, பாதீடு இருக்குது, உண்டாட்டு இருக்குது, உயர்கொடை இருக்குது, இவ்வளவுக்கான பாடல்கள் சங்க இலக்கியத்துல ஏராளமா இருந்திருக்கணும். இருந்தது அதை வச்சுக்கிட்டு தான் தொல்காப்பியர் நூலை எழுதுறாரு. ஆனா தொல்காப்பியர் நூல் உருவாக்கின பிறகு இந்த தொகுக்கப்பட்ட காலகட்டத்துல இந்த தொன்மையான பாடல் மரபுகள் எல்லாம் எங்கேயோ நம்ம லாஸ் பண்ணிருக்கோம், இழந்திருக்கோம். அப்ப எழுந்ததுன்னு கூட என்ன பண்ணா நமக்கு அதுக்கான பாடலை கிடைக்காத போது என்ன பண்றாங்க, புறப்பொருள் என்ற மாலையில ஐயனார் இதனார் எழுதின அந்த பாட்டை தான் இளம்பூர்ல எடுத்து போய் இது கொடுக்குறேன். அந்த பாடல் நீங்க வெற்றி இது படிச்சீங்கன்னா தெரியும், அந்த வெற்றிக்குள் வர அவ்வளவு பாடல்களும் வந்து புறப்பொருள் என்ற மாலையில உதாரண பாடல் தான் கொடுத்துருப்பாங்க தவிர வேற பாடல். அப்ப நமக்கு இந்த பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலகட்டங்கள்ல நிறைய இழப்பு நடந்திருக்குது, அந்த இழப்புகளையும் நாம உள்வாங்கி பார்க்கணும். அந்த அதனாலதான் தொல்காப்பிய பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதில் நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஏன்னா தொல்காப்பியத்துடைய பொருளாதாரத்தினுடைய அமைப்பு தர்க்கம் என்பது வேறு. இந்த அமைப்பு தர்க்கத்துக்குள்ளேயே நமக்கு என்ன சிக்கல் இருக்குதுன்னா, முத நூற்பாவே வந்து கைக்கிளை முதலாய் பெருந்தினை முற்பட கிளந்த எழுதினை என்பது எங்க முற்பட கிளந்தார் அவரு? அப்ப முற்பட கிளந்த அப்படின்னா முற்பட சொன்னா முன்னாடி சொல்லியிருக்கிறேன், அப்ப எங்க சொல்லியிருக்காரு? அப்ப நூற்பாவே அங்கதான் தொடங்குதா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து தொடங்குதா? நமக்கு அதுக்குள்ள நிறைய சிக்கல் இருக்குது. இல்ல ஒருவேளை அவரு அப்படிதான் ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சுக்க சமூகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை போய் நம்ம எதுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கணும்? பொதுவா சமூகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த காலத்தினால எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அதனோட சேர்த்து சொன்னாரா என்பதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கிறதுக்கான ஆய்வுக்குரியது. ஆனா இதெல்லாம் தான் உரை எழுதுவதில் இடர்பாடுகளை கொண்டு வந்த பகுதிகள். ரெண்டாவது, இந்த சங்க இலக்கியன்றது ஒரு பெரும் பரப்பு. இந்த சங்க இலக்கிய பெரும் பரப்புக்குள்ள கோட்பாட்டாக்க நிகழும் போது என்ன நடக்குன்னா நிறைய எரர் வரதான் செய்யும். நிறைய எரர் வர்றதோட மட்டுமில்ல, தொல்காப்பிய நூற்பாவை புரிந்து கொள்வதற்கான பல்வேறு முயற்சிகளும் அதுக்குள்ள நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், உரிச்சொல் உரிப்பொருள் அல்லட மயங்கவும் பெருமே அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு. இப்போ உரிப்பொருள் இல்லை அப்படின்றது உரிப்பொருள் அல்லன மயங்கும்னா உரிப்பொருள் அல்லாத முதல் பொருளும் கருப்பொருளும் மயங்கும் என்பதாக இளம்பொருளை கொள்கிறார். நிறைய பாடல்கள் அதுக்கு உதாரணமா இருக்குது. சங்க இலக்கியத்தில் ஏராளமான பாடல்களும் உரிப்பொருள் மயக்கம் இல்லை, ஆனா உரிப்பொருள் மயக்கம் உள்ள பாடல்களும் இருக்குது. அதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா இது முல்லையில் பாலை, இது குறிஞ்சியல் பாலை, இது மருதத்து பாலைன்னு 500 நூற்றோட பாடல்கள்ல இருக்குது. இப்ப இது அப்ப என்னன்னா முல்லையிற்குள்ள பாலை இருக்குது, முல்லையில் பாலையெல்லாம் இருத்தல் நிமித்தம் அதுக்குறது, ஆனா அங்க என்ன நடக்குது, பிரிதல் நடக்குது. அப்ப முல்லையில் பாலை, மருதத்து பாலை, குறிஞ்சியல் பாலைன்னு சங்க இலக்கியத்துல பாடல்கள் இருக்குது. இப்ப நீங்க உரிப்பொருள் அல்லன்னு வேணா உரிப்பொருளும் மயங்குது. இப்ப உரிப்பொருளும் மயங்குதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த நூற்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நச்சினார்க்கு நீர் என்ன பண்றாரு, இதுக்கு ஒரு வேற ஒரு போத்தரார், உரிப்பொருள் அல்லன்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, உரிப்பொருள் அல்லாத கை கிளைக்கும் பெருந்தினைக்கு உரிப்பொருள் கிடையாது. இந்த கை கிளைக்கும் பெருந்தினைக்கும் உரிப்பொருள் இல்லைன்றதால இந்த உரிப்பொருள் இல்லாத கை கிளை பெருந்தினையும் மற்ற 5 திணைகளும் மயங்கும். அப்ப நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கை கிளை பெருந்தினை குறிஞ்சியில் மயங்கும், கை கிளை பெருந்தினை முல்லையில் மயங்கும், கை கிளை பெருந்தினை பாலையில் மயங்கும், கை கிளை பெருந்தினை மருதத்து மயங்கும். எல்லாத்துக்குள்ளயும் இந்த கை கிளை பாடல்கள் பெருந்தினை பாடல்கள் இருக்கும். இப்ப இதை நீங்க எப்படி இதுக்கு நான் உதாரணம் இருக்கா சார், கலித்தொகை போனீங்கன்னா உதாரணம், கலித்தொகையில பாத்தீங்கன்னா இது குறிஞ்சியில் கைக்கிளை, இது முல்லையில் பெருந்தினை, வேற எங்கேயுமே இல்லை. க
கலித்துவலை பாடல் மட்டும்தான் தொல்காப்பியத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை உள்வாங்கி தொகுக்கப்பட்டதுன்னு நச்சினார்குடியோட ஸ்டேட்மெண்ட் மட்டுமல்ல, நமக்கு இன்னைக்கு இருக்க தொகுப்புல கலித்தொகை தொகுப்பு மட்டும்தான் தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி தொகுத்தோம். மற்ற எந்த தொகுப்புகளும் தொல்காப்பியத்தை அடிப்படையாக பின்பற்றி தொகுக்கப்படவில்லை. அவைகள் வளர்ந்து வந்த பிற்கால இலக்கண மரபுகளை அடிப்படையாக கொண்டு சங்க இலக்கியம் தொகுக்கப்பட்ட காரணத்தினால் நிறைய பாடல்கள் இழந்து போயிருக்கிறது. இழந்ததின் ஊடாக தொல்காப்பியத்தை புரிந்து கொள்வதற்கான சில சிக்கல்களும் அதுக்குள்ள இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிங்க சார். அடுத்த வினா கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்காப்பி இலக்கணம், இது அடிப்படை கேள்வி. அந்த இலக்கிய பாடல்கள் தான் நம்ம மேற்கோள் காட்ட முடியுது. சோ மேற்கோள்கள் காட்ட முடியாத பாடல்கள், மேற்கோள்கள் காட்ட முடியாத பாடல்கள் அழிந்து விட்டன நம்ம நினைக்கிறோம். அல்லது இன்னும் தேட முடிச்சு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோமா? அது தொகுக்கப்பட்ட பிறகு அவைகள் எல்லாம் போயிருக்கோம் தனித்தனி, அதாவது உதிரிகளா இருக்கிறது எதுவுமே ஒரு அமைப்பாக்கம் பெறலன்னா அழிஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணா சில இடங்கள்ல வேற ஏதாவது திரட்டுக்குள்ள வேற ஏதாவது டெக்ஸ்டுக்குள்ள அது போய் ஒளிஞ்சிருக்கலாம். சில வேற சில புதியதாக கண்டுபிடிக்கப்படாத உரைகள் கிடைச்சுன்னா அந்த உரைகளுக்குள்ள மேற்கோள் பாடல்களாக அது எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம். அது இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கிற ஓலைச்சுவடிகளோட தேடி பயணப்படும் போது சில நீங்கள் நினைப்பது போன்ற சில சாத்தியங்கள் உருவாகலாம். எழுத்து எழுத்து அதிகாரத்திலே இன்னும் நம்ம நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இந்த பாடல்களையே நம்ம இன்னும் சிலதெல்லாம் மீட்டெடுக்க முடியல, மீட்டெடுக்க முடியவே இன்னும் நிறைய வேலை இருக்கு. புறநானூற்று பாடலே சில பாடல்கள் நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. புறநானூறு 400 பாடல் முழுமையா இல்ல அதுக்குள்ள. இப்ப சாதாரண மாணவர்கள் எங்களுக்கு எல்லாம் எழுத்து சொல் பொருள்னு சொன்ன செமண்டிக்ஸ் தான் நாங்க நினைப்போம். எழுத்து சொல் பொருள்னா அந்த அந்த வார்த்தையினுடைய பொருள், அந்த சொல்லினுடைய அந்த தொடர் எழுத்துல இருக்கிற பொருள். இப்ப இந்த பொருள் என்ற சொல் இவங்க எப்படி வாழ்க்கைக்குரியதா பயன்படுத்தினாங்க? வாழ்க்கைக்குரியதுன்னு இல்லைங்க, பாடலுக்குரிய பொருண்மை அது. வாழ்க்கை குறித்த பாடலுக்குரிய பொருமை, பாடல்னாவே வாழ்க்கை குறித்ததான் இருக்கணும். ஆமா ஆமா, பாடலுக்குள்ள. அப்ப அந்த பொருள் அவங்க காலத்துல அப்ப அர்த்தம் என்ற அர்த்தத்துல இல்ல. இல்ல இல்லைங்க, அது பின்னாடி வந்து தமிழ் இலக்கிய மரபுல இல்ல, சமஸ்கிருத இலக்கண மரபுலயே தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பிற்காலத்துலதான் உருவாகுதுன்றாங்க. அந்த வடநூல், அப்ப வடநூலோட கம்பேர் பண்ணாதான் இதுக்கு நிறைய அர்த்தம் வர மாட்டாங்க. நம்ம உரையாசிரியர்கள் நிறைய முயற்சி பண்ணி பாத்துருக்காங்க. அதுல வந்து நீங்க தர்மார்த்த காம மோட்சம் சொல்ற அந்த அர்த்தம் என்பது வந்து பொருள், பொருள் அர்த்தம். இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த அர்த்தத்தை தருகின்ற தன்மைக்குள்ள அந்த இதுக்குள்ள தமிழ் நூல் மரபு வந்து ரொம்ப பிற்காலத்துல வந்து சமய மரபுகள் குறிப்பாக வட இந்திய வடநூல் மரபுகள் மேலாதிக்க பெறுகின்ற காலகட்டத்தில் தான் இங்க வந்து அந்த மரபு உருவாகுது. தர்மார்த்த காம மோட்சம் என்ற கான்செப்ட், தர்மார்த்த காம மோட்சம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், இது இன்பம் இன்பம் இன்பம். ஓ நன்றியா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாமா? செய்து கொள்ளலாம் ஐயா. சங்கீதா, சங்கீதா நிறைவு கொண்டேன். தமிழ்நாடக அடிகள் ஆய்வின் வழி தொல்காப்பியின் சங்க இலக்கியம் ஒப்பீட்டில் பொதிந்துள்ள செய்திகளையும் தொல்காப்பி உருவாக்க மரபு குறித்தும் அதன்பால் உரையாசிரியர்கள் உள்வாங்கிய தன்மைகள் குறித்தும் தன்னை மொழிகளின் பயன்பாடு குறித்தும் ஆங்காங்கே நுண்பாக்களை அழகாக ஐயாற்றார். இது மட்டுமின்றி தொல்காப்பியமானது இலக்கணம் மட்டுமல்லாத கோட்பாடு சார்ந்தும் நிலவில் அடிப்படையில் அமைந்துள்ளது என்ற ஒரு புதிய வகை பார்வையை நம்மிடையே ஐயா அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார். வந்த பிற்கால இலக்கண மரபுகள் குறித்த தகவல்களை நம்மிடையே தெளிவாகவும் சிறப்பாகவும் பகிர்ந்து கொண்ட பொறியாளர் ஐயா அவர்களுக்கு
எனது நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. அடுத்ததாக மாணவர்களுக்கு பிறமொழி இலக்கியங்கள் குறித்தான தாக்கத்தை ஏற்படுத்துபவரும் ஆகச்சிறந்த வழிகாட்டியாளர் நிகழ்பவருமான விருந்து நிலை விரிவுரையாளர் முனைவர் தா விஜய் அமிர்தராஜ் ஐயா அவர்களை நன்றியுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை நடத்தும் அறக்கட்டளை மற்றும் சிறப்பு சொற்பொழிவிற்கு ஆண்டுதோறும் நடந்துட்டு இருக்கு. இந்த கல்வி ஆண்டுல முதல் நிகழ்வாக தொல்காப்பியர் அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே நிறைவடைந்தது. அதன் நீட்சியாக தலைமையுரை ஏற்று அமர்ந்திருக்கும் முனைவர் கோ பழனி ஐயா, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை அவர்களுக்கு நன்றி. அதன் நீட்சியாக வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் முனைவர் ஆ ஏகாம்பரம் ஐயா, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை அழிநிலை மொழிகள் நடுவன் மையம் தலைவர் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்வின் மைய உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் முனைவர் ஆ சதீஷ், இணைப்பேராசிரியர் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியல் புலம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்விற்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக உரையாற்றி அமைந்திருக்கும் செல்வி ரா சங்கீதா அவர்களுக்கும் முதுகலை இரண்டாம் ஆண்டு. இந்த நிகழ்வினை சிறப்பாக இணையம் வழியாக கலந்து கொண்ட பிற துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ நண்பர்கள், சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறை முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் பிற கல்லூரிகள், அரசு துறை சார்ந்த அரசு கலை இலக்கிய கல்லூரிகள் அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.